세월이 고범인 다 단다방 쇼바 단다방 쇼바 단다방 Hi Cinemantra viewers, welcome to Tandavam team here and this is Tandavam's first look and trailer release and you really love this film. Cinemantra நாயகருக்கு வணக்கம். தாண்டவம் படத்துல படத்துல இருக்கேன். இது ஒரு நாயகன் ஜிவி பிரகாஷ் குமார் சிலன் படத்துல வந்துட்டு இந்த ட்ரெய்லர் எழுதியிருந்தோம். அந்த ட்ரெய்லரையும் நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும். எல்லாருக்கும் வணக்கம். தேவத்திருமலுக்கு அப்புறம் விக்ரம் சரசன் தாண்டவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். டிஃப்ரெண்ட் ஜானர் அதே ஃபிலிம் ட்ரை பண்ணிருக்கோம். ஒரு இந்தியன் ஃபிலிம் வந்து ஒரு லண்டன்ல ஒரு சிக்ஸ் டேஸ் ஷூட் பண்ணது கிடையாது. நாங்க ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஆஸ் யூஷுவல் விக்ரம் சார் படத்துல ரொம்ப டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க டெய்லர்ல பாத்திருப்பீங்க, அதுதான் விஷயம். இது வரைக்கும் அந்த படத்தை பத்தி நாங்க விஷயத்த ஓபன் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றோம். ஒரு எக்கோ லொகேஷன் ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அது இந்த படத்துல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம். எப்படி ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் ஆக்சுவலா ஒருத்தர் இருக்கார், டேனியல் கிஷன். யூஎஸ்ல இருந்து அவர் மூலமா தான் இந்த கேரக்டரை டிரைவ் பண்ணோம். அவர் வந்து விக்ரம் சாரோட இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. இட்ஸ் கொஞ்சம் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். இந்த படம் பார்க்கும் போது புரியும். அனுஷ்கா அவங்கள வர முடியல, அவங்க ஜார்ஜியால இருக்காங்க. ஏபிசியர் ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் மெட்ராஸ் பட்னம் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் ஏமி. ஐம் ஷுர் ஏமி வாண்ட் டு ஃபுல்ஃபில் ஆல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. யூடிவியோட என்னோட மூணு சஷன் போய் சொல்ல போறோம். தெய்வத்திருமலுக்கு அப்புறம் தாண்டவம் திரும்பியும் தி ஒன் ஆஃப் த வெரி வெரி ப்ரொஃபஷனல் கம்பெனி இன் சவுத் இந்தியா இந்தியா. ஸோ தேங்க்ஸ் டு தனஜெயின் சார் ஃபார் கண்டினியூ சப்போர்ட்டிங் படத்துக்கு மிக பெரிய லெவல் சூப்பர் ஃபேன் இருக்காரு தனஜெயின் சார். அவங்க யூடிவி டீம் எல்லாருக்கும் நன்றிகள். நிறைய சேனல்ஸ் நிறைய இன்டர்வியூ கேட்டாங்க. பிகாஸ் ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் கொடுக்க முடியல. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா நான் ஆபீஸ்ல கொடுக்குறேன், இல்ல உங்க சேனல்ல நான் கொடுக்குறேன். சாரி மனிஜ். ஜிவி இஸ் 25th ஃபிலிம், வெரி ஸ்பெஷல். கண்டிப்பா எங்களோட ஒரு முக்கியமான ஆல்பம் அந்த படம் இருக்கும்னு நம்புறேன். முத்துக்குமாரோட வரிகள் அதே மாதிரி இந்த படத்துலயும் ரொம்ப ரொம்ப ஆழமான வரிகள். யூஸ்வலா வந்து டியூன் போட்டுதான் நாங்க லிரிக் எழுதுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமார் சார் ஒரு மூணு சாங் முதல்ல லிரிக் கொடுத்தப்பதான் டியூன் போட்டோம். அதோட கவிதைகள் சில கவிதைகள் எடுத்து நாங்க பண்ணோம். கண்டிப்பா இது ஒரு முக்கியமான ஆல்பமா இருக்கும் நாங்க நம்புறோம். தேங்க்யூ. இந்த படத்துல வந்து மியூசிக் வந்திருக்கு. மியூசிக் கம்பெனி கேட்டுட்டு ரொம்ப பிரமாதமா அப்ரிசியேட் பண்ணாங்க இந்த டீமை. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாங் கேட்ட உடனே முத்துக்குமார் சாருக்கும் ஜீவிக்கும் போன் பண்ணி சொன்னேன், அவுட்ஸ்டாண்டிங் ஆல்பம் இஸ் கமிங். லண்டன்ல இருக்கும்போது நான் வந்து விஜய் சார்ட்ட கேட்டேன், சார் ட்ரெய்லருக்காக எனக்கு ஒரு சாங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பண்ணிக்கலாமே சார் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டே நாங்க ஷூட்டிங்ல இருக்கும்போது எங்க வந்து சொன்னாரு, சார் தகட தகடா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இன்னும் சார் இதுக்குள்ள டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்ல சார், நான் முத்துக்குமார் சார்ட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன், ஜீவிக்க சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அவ்வளவு ஸ்பீடு, அந்த ஸ்பீட்ல வந்து டிராக்ஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஆறு பாட்டு முடியும் போது ஜீவி வந்து இந்த சாங் நான் பண்ணிருக்கேன் கேளுங்கன்னு. அவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்கா அந்த ஒரு எனர்ஜி, இந்த படத்துல இருக்கிற கம்ப்ளீட் எனர்ஜியே இந்த ட்ரெய்லர்ல இந்த சாங் போட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த சாங் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சோ இட்ஸ் அ தீம் சாங் ஃபார் தி ஃபிலிம் இஸ் வாட் யூ ஹர்ட் ஃப்ரம் எஸ்பிபி சாருடைய அவுட்ஸ்டாண்டிங் வாய்ஸ்ல தகட்ட தகட்ட. சோ ஜிவி சார், எப்படி இவ்வளவு சிறப்பா ஒரு முயற்சி பண்ணி ஒரு அற்புதமான 25 மியூசிக்கல் கொடுக்குறீங்க? நிறைய கேள்வி உங்களை வந்து நாங்க ஆடியோ ரிலீஸ் கேட்போம். இப்ப ஒர்க் பண்ணதை பத்தி சார். முதல்ல வந்து இது எனக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி விஷயங்கள ஒர்க் பண்றது. இது வந்து 4வது படம் சேர்ந்து பண்றோம். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் டைரக்டர்ஸ். என்னுடைய பாடல்களுக்கு வந்து அதிகமா உயிர் கொடுத்து அதை வேற லெவல் எடுத்துட்டு போறது விஜய் தான். என்னுடைய ஃபேவரட் காம்பினேஷன். அண்ட் தெய்வ திருமகளுக்கு அப்புறம் விக்ரம் சார் கூட சேர்ந்து இருக்கோம். சோ பொறுப்பு ஜாஸ்தி விஜய் சொன்ன மாதிரி, அவருடைய பொறுப்புல நாங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆல்மோஸ்ட் எங்க டீம்ல எல்லாருமே இருக்காங்க. ஏமி வந்து செகண்ட் ஃபிலிம், மராஸ் பட்னம், முத்துக்குமார் சார் என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிரிக் ரைட்டர்ஸ் அண்ட் அவருடைய பெஸ்ட் ஒர்க்னு சொல்லணும். 8 ட்ராக் இருக்கு இந்த ஆல்பம்ல. 25th மியூசிக், 25வது படம்ன்ற போது அது கரெக்டா விஜய் கூட அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ உங்களுக்காக அந்த ஒரு பாதி வந்து ஒரு நாள்லயும் பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஒரு பாதி கதவு நீ மறுபாதி கதவு நானடி பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம் சேர்த்து வைக்க காத்திருந்தோம் ஒரு பாதி கதவு நீ மறுபாதி கதவு நானடி தாழ்த்திருந்தே காத்திருந்தோம் காற்று வீச பார்த்திருந்தோம் நீ என்பதே நான் தானடி நான் என்பதே நான் தானடி ஆகஸ்ட் மீட் பண்ணுவோம்.